ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கோதுமை கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது 4 பேருக்கு எடுத்திருக்கேன். நீங்க 2 பேர்னா 1 கப் போதும். இப்போ அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், மாவு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சுக்கிட்டு இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி நீல ஷேப்ல உருட்டிக்கோங்க. இப்போ விரல வச்சு இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா கொலக்கட்டை பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாவும் வெந்துடும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். நீங்க நீளமா தான் உருட்டணும் இல்லை, ரவுண்ட் ஷேப்ல கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நாம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் இப்படி தட்டையா இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிடறதுக்கும் கொஞ்சம் சாஃப்டா நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து 2 கப் மாவுன்றதுனால 4 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம உருட்டி வச்சுக்க உருண்டைகளை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தண்ணியில சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்க மொத்தமா கூட எடுத்து போடலாம், ஒட்டிக்காது ஒன்னோட ஒன்னா. தண்ணி கொதிக்க கொதிக்க அது தனியா பிரிஞ்சு வந்துடும். எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு. தண்ணி இந்த மாதிரி கொதி வரும்போது நாம கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாமே தனியா உதிரி உதிரியா வந்துருச்சு. அதான் இதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். மாவு வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேகலைன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம கரண்டி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு கூட நம்ம பாத்திரத்துல எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல பெரிய ஃபில்டர் வச்சு அதுல வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணிய. பாருங்க, இந்த மாதிரி ஃபில்டர்ல எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியும் நாம வேஸ்ட் பண்ண வேண்டாம், குடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இத நாம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பிளேட்ல போட்டு இது மேல உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட சேர்த்து சாப்பிடலாம்.
இது மேல கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சர்க்கரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.